ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சீர்காழி பக்கத்துல இருக்க புத்தூர் ஜெயராம் ஹோட்டல்ல இருக்கோம் இது எங்க ஏரியா கிட்ட தான் இருக்கு ரொம்ப நாள் ஆசை எங்களுக்கு வரணும்னு ஆனா இந்த சைடு வர முடியல நான் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ இங்க தான் போடணும்னு நினைச்சேன் இந்த சைடு ஒரு வேலையே வந்தோம் அப்படியே இன்னைக்கு இங்க சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ரிவ்யூ எடுத்துடலான்னு இருக்கேன் நான் சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்றேன் சிது சதீஷ் சாப்பாடு இங்க வந்து எரா ஃப்ரை ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்க மீன் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க நாங்க எரா ஃப்ரை எரா ஃப்ரை ஒன்று வாங்கியிருக்கோம் நான் மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட போகிறேன் முன்னாடியே சொன்ன மாதிரி எறாவும் மீன் தான் இங்கே ஃபேமஸ் மீன் ஃப்ரை சூப்பராக இருக்குங்க எறா ஃப்ரையும் நல்லா இருக்கு மீனும் நல்லா இருக்கு இங்கே சாப்பிட்றதுக்கு சிக்கன் குழம்பு எறா குழம்பு மீன் குழம்பு தராங்க சிக்கன் குழம்பும் மீன் குழம்பும் ரொம்ப நல்லா இருந்தது ரசமும் நல்லா இருக்குது நான் இப்போ ரசம் போட்டு சாப்பிட்டுருக்கேன் தயிர் பயங்கர கட்டியாக சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க தயிர் இனிமேல் தான் ட்ரை பண்ணுவோம் தயிர் பாருங்க எவ்வளோ கட்டியாக இருக்கு இங்கே பயங்கர கூட்டவங்க பயங்கரமாக ஸ்வெட் ஆகுது அதான் நாங்கள் எல்லாம் வேர்த்துருக்கோம் இந்த கன்சிஸ்டன்சி பாருங்க பெசையவே முடியல எங்களால் அவ்வளோ திக்காக இருக்கு எல்லாரும் என் ஹஸ்பண்டை காமிக்க சொல்லியிருந்தீங்க இதுதான் ஆனந்த் ஒரு சுங்கு இருக்கு பித்தளை சுங்கு அதுதான் பால் அளவு சுங்கு இதெல்லாம் சப்ளை பண்ணுறீங்களா உங்களுக்கு தெரியாது பந்திரம் மாட்டேங்குது சுங்குங்கிறது ஒரு கிலோ பால் சுங்கை போட்டு ஊற்றுனா பால் டீ பால் மரம் அது மாதிரி ஃபேமஸ் திறந்த பூசி வேறு பாலம் இருக்குல்ல அதோட பிரிஞ்சு அப்போ திறந்து மந்திரி கற்கனுங்கிற மந்திரி கற்கனுங்கிற திறந்து வச்சாங்க சந்திரசேகரங்கிற பறவை நம்ம ரேடியோ கற்கனுங்கிறவரும் திறந்து வச்சாங்க அந்த நேரத்தில் நான் கிடைச்சிருந்தேன் சரியா 48 வருஷம் 4 மாதம் ஆகிடுங்க நான் தொடர்ந்து சைவம் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 18 வருஷம் சைவம் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரமே போகணும்
சரி சரி சக்தி போய் வரணும்.